நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது ரெண்டு தான் வந்து மோஸ்ட் வைட்லி ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸா இருக்குது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் வந்து இந்த ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ஃபியூச்சர்ஸை பத்தி தான் வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு லைக் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபியூச்சர் அப்படின்றது ஒரு ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட். இது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, ஃபியூச்சரில் ஒரு அசட்டை டிரான்சாக்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு பார்ட்டிஸ் அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ண டேட்டில் அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸில் சேல் பண்ணுறது தான் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இதில் ஆப்ளிகேட்ட பார்ட்டிஸ் அப்படின்னா என்ன வந்து, ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வர அந்த கான்ட்ராக்ட்லேருந்து அவங்களால எஸ்கேப் ஆக முடியாது. இன்கேஸ் நீங்கள் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியேறனா அதுலேருந்து வர ப்ராஃபிட்டையோ லாஸையோ வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ இந்த போத் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இது ரெண்டு பேருமே இந்த கம்பல்ஷன் இருக்கும். இந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பேக்கரியை ரன் பண்ணிட்டுருக்கீங்க, அதில் கேக்கும் பிரெட்டும் தான் வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேக்கும் பிரெட்டும் செய்கிறதுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியண்டே வந்து இந்த ஃப்ளார் தான். நீங்கள் செய்கிற அந்த கேக்கை 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறீங்க, அந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான ஃப்ளாரோட வேல்யூ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கேக்கும் 50 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இங்கே ஃப்ளாரை அண்டர்லைங் அசட்னும் அதுலேருந்து பண்ணுற அந்த கேக்கை வந்து ஃப்ளாரோட டெரிவேட்டிவ்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் ஃப்ளார் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேக்கோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேக்கோட ப்ரைஸும் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே சேம் கான்செப்ட் தான் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும். ஒவ்வொரு ஃபியூச்சர் டெரிவேட்டுக்கும் அதுக்கு அண்டர்லைங் அசட்டாக ஒரு ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ இல்லைனா ஒரு கமோடிட்டிஸோ இருக்கும். அண்டர்லைங் அசட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபியூச்சரோட ப்ரைஸும் மூவ் ஆகும். இப்போ ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் செய்கிற அந்த கேக்கில் வந்து ஃப்ளார் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து இருக்குது. இப்போ ஃப்ளாரோட வேல்யூ வந்து 100 ருபீஸ் ஆகிட்டு அப்படின்னா வந்து அந்த ஃப்ளாரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படின்னா வந்து உங்களோட ப்ராஃபிட் வேல்யூ வந்து கம்மியாகும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து டேரெக்டாக ஒரு ஃபார்மர்கிட்டயே போய் வந்து நீங்கள் அந்த ஃப்ளாரை வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களோட மிடில் மேன் காஸ்ட் வந்து கம்மியாகும், கொஞ்சமாச்சும் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அந்த ஃபார்மர் கிட்ட வந்து நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டுக்கலாம், இன்னும் 1 இயருக்கு நான் உங்ககிட்ட வந்து அந்த ஃப்ளாரை வாங்கிக்கிறேன், பட் அந்த ஃப்ளாரை வந்து இந்த 1 இயருக்கு நான் 60 ருபீஸ் தான் உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து இன்கேஸ் இந்த ஃப்ளாரோட ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ் ஆச்சுன்னா வந்து அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் அதுவே வந்து அந்த ஃப்ளாரோட ப்ரைஸ் 50 ருபீஸ் ஆயிடுனா நீங்க 60 ருபீஸ் கொடுத்தா வந்து அந்த ஃப்ளாரை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த செனரியோ தான் ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ்லயும் நடக்கும். இந்த ஃபியூச்சர் அப்படின்றது ஒரு டெரிவேட்டிவ் அக்ரிமெண்ட். நீங்க ஃபியூச்சர்ல பர்ச்சேஸ் பண்றதோ இல்ல சேல் பண்றதோட பிரைஸை வந்து நீங்க முன்னாடியே பிக்ஸ் பண்றதுதான் வந்து இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஸோ ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை எல்லா கமோடிட்டிஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஆயில் ப்ரைஸாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கமோடிட்டிஸ்க்கும். தென் மெயினாக வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பாண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை S&P 500 மாதிரியான பாப்புலரான இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஈவன் பிட்காயினில் கூட இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீடிட்டர்மைன் ஃபியூச்சர் டேட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். ப்ரீடிட்டர்மைன் டேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கேன். ஜஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். அதில் அதோட எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கும், லைக் FMC குட்ஸில் இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ஸ்க்கும் வந்து எக்ஸ்பைரி பீரியட்னு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்பைரி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டே இருக்காது. டிமார்ட், TCS, HDFC இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் கூட எக்ஸ்பைரி டேட் இருக்குமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலி அந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பயர் ஆகாது, அந்த ஷேருக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அந்த கான்ட்ராக்ட் தான் வந்து எக்ஸ்பயர் ஆகும். இப்போ நம்ம ஜான் மந்தில் வந்து இருக்கோம். ஸோ ஜான், ஃபெப், மார்ச் இந்த 3 மந்த்துக்குள்ளே எக்ஸ்பைரி பீரியடை நீங்கள் பார்க்கலாம். இதில் அந்த ஜான் மந்த்குள்ளே எக்ஸ்பைரி பீரியடை நியர் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெப்குள்ளதை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ச்சுக்குள்ளதை வந்து ஃபார் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜான் மந்த் முடிஞ்சு நெக்ஸ்ட் பிப்ரவரி மந்த் வந்துட்டு அப்படின்னா வந்து இந்த ஜான், ஃபெப், மார்ச் இந்த சீரீஸ் அப்படி முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃபெப், மார்ச், ஏப்ரல் இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் சீரீஸ் எக்ஸ்பயர் ஆகிட்டுனா நெக்ஸ்ட் 3 சீரீஸ் வந்து அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். எப்பவுமே வந்து 3 சீரீஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் லைவாக இருக்கும். எப்பவுமே இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் த மந்த் தான் வந்து இது எக்ஸ்பயர் ஆகும். ஸோ இப்போ இந்த ஜான்வரி மந்த்ல பார்த்தீங்கன்னா வந்து January 26 தான் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டேயாக இருக்குது. இப்போ January 26 வந்து ஹாலிடே. ஸோ எப்பவுமே ஹாலிடே ஆச்சுன்னா அதுக்கான ப்ரீவியஸ் டேட் தான் வந்து அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ January 26 பதிலாக January 25 வந்து அதோட எக்ஸ்பைரி டேட்டாக வந்து இருக்கும். இப்போ ஃபெப் மந்த்ல லாஸ்ட் தேர்ஸ்டே அப்படிங்கிறத பார்த்தா 23 ஆஃப் ஃபெப் தான் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டேயா இருக்கு. ஸோ அன்னைக்கு தான் வந்து அந்த ஃபியூச்சர் வந்து எக்ஸ்பயர் ஆகும். ஸோ ப்ரீடிடர்மைன் டேட் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரீடிடர்மைன் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ICICI பேங்கோட அந்த ஜான் ஃபியூச்சர் தான் வந்து நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இது எப்போ எக்ஸ்பயர் ஆகுனா வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் ஜான்.
லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் ஜான் ஹாலிடே இருக்கிறதுனால ப்ரீவியஸ் டேட்டா ஜான் 25 வந்து இதோட எக்ஸ்பைரி டேட்டா இருக்கு. இப்போ ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர்ஸ் வந்து ஜான் மந்த்ல அப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இப்போ ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர்ஸ் வந்து ஜான் மந்த்ல அப்ல போயிட்டு இருக்கு, அப்படின்னா அந்த ஃபியூச்சரை வந்து நீங்க பை பண்ணணுமா இல்ல சேல் பண்ணணுமா? ஆப்வியஸ்லி நீங்கள் அதை பை தான் பண்ணணும். இப்போ பிட் ப்ரைஸ் வந்து 870 ருபீஸ் கிட்ட வந்து இருக்குது. இப்போ ஃபியூச்சரில் வந்து ஒன் ஷேர் அப்படின்னு வாங்க முடியாது, பிகாஸ் இது வந்து ஒரு டெரிவேட்டிவ். இதை லாட்டாக தான் வந்து நீங்கள் பை பண்ண முடியும். லாட் அப்படின்னா என்ன, வந்து நீங்கள் வாங்க போகிற ஷேரோட மினிமம் குவான்டிட்டி தான் வந்து லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் மினிமம் குவான்டிட்டி 700 இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து இந்த மாதிரி மினிமம் குவான்டிட்டி வேரி ஆகும். நார்மல் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பட் இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் லாட்டாக தான் வந்து பை பண்ண முடியும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ப்ரைஸில் தான் வந்து அந்த கான்ட்ராக்டை பை ஆர் சேல் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து அந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரைஸ் வந்து 350 ருபீஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த கான்ட்ராக்ட் வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா அதோட ப்ரைஸ் வந்து 400 ஆனாலும் நீங்கள் 350 ருபீஸ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணும். பட் அதுவே வந்து 300 ருபீஸ் ஆனாலும் நீங்கள் அதை 350 ருபீஸ் கொடுத்தா வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணணும். இதை தான் வந்து ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த கான்ட்ராக்ட்ல நீங்கள் என்ட்ரு ஆகிட்டா வந்து அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வர அந்த கான்ட்ராக்ட்லேருந்து உங்களால் எஸ்கேப் ஆக முடியாது. மார்ஜின் அமௌண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்கோட மினிமம் பிட் குவான்டிட்டி வந்து 700, ப்ரைஸ் வந்து ஒரு 865 ருபீஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 865 ருபீஸாக இருக்குது அப்படின்றத வச்சுக்கலாம். இப்போ 700 × 865 6 lakh rupees மேலே வருது. அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து தான் வந்து இந்த லாட்டை வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, மார்ஜின் அமௌண்ட் இருந்தாலே வாங்கலாம். இப்போது ஐசிஐசிஐயோட மார்ஜின் அமௌண்ட் 1 lakh இருந்தால் அந்த மார்ஜின் அமௌண்ட்டை வச்சே உங்களால் அந்த 6 lakhs வர்த்தான அந்த லாட்டை 1 lakh வந்து அந்த 1 lakh மார்ஜின் அமௌண்ட்டுக்கு வாங்கலாம். பட் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. இந்த ஃபியூச்சரில் வந்து அதிகமான ரிஸ்க் இருக்குது, பட் அதே சமயம் இந்த ஃபியூச்சரில் அதிகமான ரிவார்ட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 6 lakhs வர்த்தான அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு 10,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு அதாவது ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற அந்த மார்ஜின் அமௌண்ட் 1 lakhலையும் வந்து ஒரு 10,000 ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது 1 lakh 10,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுவே லாஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த 10,000 அப்படியே கம்மியாகி 90,000 தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் வந்து நிறைய ரிவார்ட்ஸும் இருக்குது, நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. ஃபைனலி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்றத நினைக்கிறேன். இன்னுமே வரப்போகிற வீடியோவில் ஃபீச்சர்ஸ் பற்றி இன்னுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.